இது மாதிரி சிறுக 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 அரைச்சி 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 ஒரு ரெண்டு நாள் 12 மணி நேரம் அரைக்கணும். தொடர்ச்சி அரைச்சாலும் சரி, விட்டு விட்டு அரைச்சாலும் சரி, மலட்டுத்தன்மையும் நீக்கும். கர்ப்பப்பையில் இருக்கிற நீர்க்கட்டி, சதை கட்டி, கொழுப்பு கட்டி, எந்த விதமான கட்டிகள் இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா வங்கார பஸ்மம் கலந்துருக்குறோம். இந்த வங்கார பஸ்மம் வந்து என்ன பண்ணுன்னா உடலில் தேவையற்ற துர்மாமிசத்தை வெளியேற்றோம், துர்கொழுப்பை வெளியேற்றோம். வந்து இந்த நீர்க்கட்டிக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், திருப்பி திருப்பி நீர்க்கட்டி வருதுன்றாங்க. கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்கிறவங்க கூட 10 நாள் கை மேலே உங்களுடைய மாற்றத்தை பார்க்கலாம். அவ்வளவு சிறப்பான மருந்து. இயற்கை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கு நம்முடைய அருகில் திரு பாரம்பரிய வைத்தியர் மணிகண்டன் சார் இருக்கார். ஐயா வணக்கம். வணக்கம். நாங்கள் உங்ககிட்ட கேட்டும்போது பெண்கள் சார்ந்த பிரச்சனை, இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, நிறைய பேர் கர்ப்பப்பையை எடுத்துடுறாங்க. இன்றைக்கி சூழ்நிலைக்கு கர்ப்பப்பை பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிறதுனாலையும், கர்ப்பப்பை சரியாது இல்லைன்றதுனாலையும், இந்த குழந்தையின்மை, இதே போல் கர்ப்பப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்கமாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஐயா ஒரு மருத்துவம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்களும் ஐயா நான் அதை சொல்கிறேன், அதை செஞ்சே காமிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான காரணங்கள் என்னையா? அடிப்படை அனைத்து நோய்களுக்கும் உணவு முறை தாங்க காரணம். ஓகே. இன்றைக்கி வரக்கூடிய தேவையற்ற உணவுகளை சாப்பிட்றதுனால, அதே மாதிரி இன்றைக்கி வரக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாய், அதாவது தவறான மாதவிடாய் வரத்துக்கு முதல் காரணம் உடை. ஓகே. அதே மாதிரி சுற்றுச்சூழல் சூழ்நிலை, உண்ணக்கூடிய உணவு, அருந்தக்கூடிய நீர், ஓகே, அனைத்துமே வந்து இன்றைக்கி மொத்தமே விஷமாக மாறிடுச்சு. அதனால் இன்னைக்கு பெண்களுக்கு பல பிரச்சனை வருது. அதில் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சரியான மாதவிலக்கு ஆகிறதில்ல, கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி, சதை கட்டி, ஓகே, வெள்ளை ஒழுகல், ஓகே, இப்படி பல பிரச்சனைங்க. அது மாதிரி அதிகப்படியான உதிரப்போக்கு, மாதவிடாய் காலங்களில் வயிறு வலி, இது மாதிரி பிரச்சனையை சந்திச்சுட்டு வராங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல மாற்று முறை மருத்துவமா? கண்டிப்பாக. என்னுடைய முன்னோர்கள் கையாண்டு வந்த மருத்துவத்தை நேயர்களுக்காக தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக ஐயா. அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உத்தாமணி, சதகுப்பை, சீரகம், பெருங்காயம், கருஞ்சீரகம், ஓமம், கலர்ச்சிக்காய். பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த நோய்க்கு முதல்ல தேவைப்படக்கூடிய மூலிகை கலர்ச்சிக்காய். அதில் வந்து இந்த ஓட்டை நீக்கிறோம். இது மாதிரி தான் உடச்சி அது உள்ளே இருக்கிற பருப்பு தனியாக எடுத்து வச்சு வறுத்து அதனுடைய தூள் செஞ்சுக்கணும். இப்படி தான் உடைக்கிற முறை. உடச்சி அந்த பருப்பு மட்டும் தனியாக இப்படி தான் எடுத்துக்கணும். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது முன்னாடியே காட்டிட்டேன், 100 கிராம் அளவு வறுத்தெடுத்த கருஞ்சீரகம், 50 கிராம் ஓமம், 35 கிராம் சதகுப்பை, 35 கிராம் கழச்சிப்பருப்பு, 50 கிராம் சீரகம், பொறித்து எடுத்த பெருங்காயம் 25 கிராம், பொறித்து எடுத்த வெங்காயம் 25 கிராம். இது எல்லாத்தையும் கல்வத்தில் ஏற்றி பொடியாக்கி உத்தாமணி சாறு விட்டு அரைச்சி இது எல்லாத்தையும் நிழல் படமாக காய வச்சு சூர்ணம் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் எல்லாத்தையும் கூட்டு கலவையாக சேர்த்து அரைத்து வஸ்திரகாயம் செஞ்சுருக்கோம். எவ்வளோ மாதிரி நைஸாக இருக்கணும். இதில் ரொம்ப முக்கியம் வஸ்திரகாயம். வஸ்திரகாயம் பண்ணிய பிறகு அரைப்பு, அதாவது இந்த அரைக்கிற முறை, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேறுங்க, சிறிது சிறிதாக போட்டு இவ்வளோ போடுங்க. சிறிது சாறு ஊற்றுங்க. இந்த சாறு வந்து ஒரு 2-3 லிட்டர் தேவைப்படும். இது மாதிரி சிறுக 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 அரைச்சி 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 ஒரு 24 மணி நேரம் அரைக்கணும். தொடர்ச்சி அரைச்சாலும் சரி, விட்டு விட்டு அரைச்சாலும் சரி, நல்லா நைஸாக கொஞ்சம் சாறு விட்டு சாறு விட்டு உள்வாங்க உள்வாங்க அரைங்க. அரைத்து எடுத்து வில்லை தட்டி நிழல்லே பொடி பண்ணிக்கிங்க. நிழல்லே காய வைங்க. காய வைத்து எடுத்த பிறகு திருப்பி கல்வத்தில் போட்டு பவுடர் பண்ணிக்கிங்க. பவுடர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா
மருந்து பக்குவத்துக்கு வந்துடும். இப்படி பக்குவத்துக்கு வந்த பிறகு எடுத்து வச்சு எந்த அளவு சாப்பிட்ணும் அப்படின்றது மேற்கொண்டு விளக்கம் தரங்க. நேர்களை பார்த்தீங்கன்னா இப்போது கல்வத்தில் போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக நல்லா வறுத்து எடுத்து அதை வந்து வஸ்திரகாயம் பண்ணி கல்வத்தில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்து அதை நிழல் காய வச்சு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. ஐயாக்கிட்ட கேட்கலாம், இது எப்படி பயன்படுத்தணும், எத்தனை நாள் பயன்படுத்தணும், எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு கேட்கலாம். ஐயா சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இதில் கலர்ச்சிக்காய் அழற்சியை போக்குமாம், கலர்ச்சி உடல் அழற்சி, கர்ப்பப்பை அழற்சி, ஓகே, அதாவது யோனி அழற்சி, இப்படி பல அழற்சிகள் உடம்புல எந்த இடத்தில் அழற்சி இருந்தாலும் அதை கலர்ச்சிக்காய் போகிறோம். இதில் கலந்திருக்கக்கூடிய பெருங்காயம் வாயு தொல்லைகளை போக்கும், கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய வாயுவை கண்டிக்கும். இதனோடு ஓமமும் சதகுப்பையும் சேர்ந்திருக்குது. 100 விதமான, அதாவது சதம் என்றால் 100 விதமான கழிவுகளை உடலில் இருந்து வெளியேற்றும். கண்டிப்பாக அந்த இதுவும் சேர்ந்திருக்குது. கருஞ்சீரகம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதிலும், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நம் உடலில் தேவையற்ற கிருமிகளை வெளியேற்றுவதிலும் நோய் எதிர்த்து திறங்களை போராடுறதுலையும் கருஞ்சீரகம் முக்கிய பங்கு வகிக்குது. அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு. ஓகே, இந்த மருந்தை வந்து வெறுகடி இந்த 3 விரல் அளவு வெந்நீரில் அந்தி சந்தி 2 வேளை சாப்பிட்டு வர. ஓகே, அதிகபட்சம் இப்போ வந்து ஒரு ஐயா எனக்கு வந்து ஒரு 6 மாதமாக வந்து வீட்டு தூரம் ஆகலை, கண்டிப்பாக மென்சஸே வரல அப்படின்றவங்களுக்கு அதிகபட்சமாக 10 நாளுக்குள்ளே மென்சஸ் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக இது தொடர்ச்சியாக ஒரு 48 நாள் சாப்பிட உங்களுக்கு இந்த நாட்பட்ட கருப்பு சம்பந்தப்பட்ட நோயும் கருப்பையில் கிருமி தொற்று, அதாவது கருப்பையில் புழு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய புழுத்தன்மையும் மலட்டுத்தன்மையும் நீக்கும். கர்ப்பப்பையில் இருக்கிற நீர்க்கட்டி, சதைக்கட்டி, கொழுப்பு கட்டி, எந்த விதமான கட்டிகள் இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா வங்காரபஸ்மம் கலந்துருக்குறோம். கண்டிப்பையா இந்த வங்காரபஸ்மம் வந்து என்ன பண்ணுனா உடலில் தேவையற்ற துர்மாமிசத்தை வெளியேற்றும், துர்கொழுப்பை வெளியேற்றும், துர்கழிவுகளை வெளியேற்றும். இந்த மருந்தை 48 நாள் சாப்பிடுங்க. இது நான் சொன்ன மாதிரி 6 மாதம் 1 வருடம் வந்து எனக்கு வீட்டு விளக்கம் ஆகலைங்க. நான் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த நீர்க்கட்டிக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், திருப்பி நீர்க்கட்டி வருதுன்றாங்க. கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்கிறவங்க கூட 10 நாள் கை மேலே உங்களுடைய மாற்றத்தை பார்க்கலாம். அவ்வளவு சிறப்பான மருந்து இந்த மருந்தை வந்து அவ்வளோ பக்குவம் பண்ணி குறைஞ்சபட்சம் செஞ்சு முடிக்கிறதுக்கே தெரியும், 10 நாள் ஆச்சு. கண்டிப்பாக அதனால் அனைவரும் பெற்று இன்புற்று வாழணும்னு கேட்டுக்கிறேன். நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதே போல பிசிஓடி என்று சொல்லக்கூடிய அந்த தன்மைகளாக இருந்தாலும் சரி, அதே இல்லாமல் இவர் சொன்னது போல் வெங்காரமும் இதில் சேர்த்துருக்கிறதுனால உடல் கழிவுகள், அதாவது இன்றைக்கி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை வருவதற்கு காரணம் கர்ப்பப்பையில் ஒதுங்கி இருக்கிற கழிவுகள் தான். அந்த கழிவுகள்னால தான் இன்றைக்கி நிறைய பேர் மென்சஸ் பிரச்சனை தள்ளிப்போகுது, குழந்தைகள் பாக்கியம் அதாவது புத்திர பாக்கியம் என்பது தள்ளிப்போகுது, கர்ப்பப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன ஹீட் ஆகிடுது, ரொம்ப வீக்கமாகிடுது. இதனால் தான் பெண்களுக்கு அடிக்கடி சோர்வு, பலவீனம், உடல்ல நோய் அதிகரிக்குது. இந்த கழிவுகள் வெளியேறும்போது மிக மிகவும் ஆரோக்கியமாகவும் அவங்க வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். அவங்க பெண்களை கேட்டால் தான் தெரியும் இல்லைங்களா. ஆமாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பெண்களுக்காகவே ஒரு பிரத்யேகமாக செய்யப்பட்டு இந்த சூரணத்தை ஐயா பார்த்தீங்கன்னா நமக்காக செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சரணன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம்.